ஞானம் அடைய தடையாக இருப்பது உன் மாயை. அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அம்மாயையை வெல்வதற்கு ஒரே உபாயம், உன்னை ஆண்டு கொண்ட குருபிரான் அவர்களின் திருவாக்கில் நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அவர்கள் எல்லையில் நம் யூகம் பயன் தராது என்ற எண்ணம் உனக்கு திட்டமாக வரவேணும். இந்த மெய்ப்பாதை வேறு. இதற்கு முன் நீங்கள் மற்றவர்களிடம் கேட்டும் படித்தும் மனதிலே எழுதியும் வைத்திருக்கிற பாடம் வேறு. படிப்பினாலே யுக்தியினாலே பெரியோர்கள் போல வேஷம் போட்டு திரிபவர்களிடம் கேட்டதினாலே அதை வைத்து ஞானம் இப்படி இருக்கும் என்று முடிவு கட்டுவதினாலே ஒன்றும் கைவரவு ஆகாது. ஏனெனில் உன் மனம் ஒரு பிசாசாக இருக்கிறது. அதுவே ஒரு மெய்க்குருபிரானை அடைந்த பின்பு சைதன்யமாகிறது, பொருட்காட்சியாகிறது, நிலையாகிறது, பிரம்மமாகிறது. இவ்வாறு ஞானம் அடைவதாகிய இந்த செயலுக்கு பெருந்தகைமை வேண்டும். உன் மனம் இப்போது இரும்பு போல் இருக்கிறது. அதில் பிடித்திருக்கிற துருதான் மாயை. ஞானமடைவதாகிய இச்செயல் தங்கம். இதை உன்னிடத்தில் முன்னமேயுள்ள இரும்புக்கு சரியாய் இருக்கிறதா என்று உரைத்து பார்க்கிறாய். பொருந்துமா? பொருந்தாது. வேதத்தில் சத்தும் அசத்தும் கலந்து இருக்கிறது. அசத்தை நீக்கி சத்தை மாத்திரம் தருகின்ற ஜீவன் முத்தர்களின் வாக்கே வேதாந்தம் எனப்படும். நாம் படிக்கிறதெல்லாம் எதற்கு? ஒரு பயனை கருதியே. அந்த பயன் உலகத்தில் ஒரு உத்தியோகம் செய்வதுதான். அதுபோல நாம் இதுவரை செய்து வந்த வழிபாட்டிற்கு பயன் என்ன என்று கேட்டால் விழிக்கிறோம். உலக காரியத்திற்கு மட்டும் பயன் இப்பவே தேடுகிறாயே. தெய்வ வழிபாட்டிற்கு மாத்திரம் பயன் செத்த பிறகா? கூலிக்காரனுடைய வியர்வை மாறுமுன்னே அவனுடைய கூலியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் வேதத்தில் விதித்திருக்கிறான். அப்படி விதித்த இறைவன் தன்னை வழிபடுவதற்கு பயன் செத்த பிறகா கொடுப்பான்? கடனாளியா அவன்? நம்மை விட கேவலமானவனா? இல்லை. சிற்றின்பத்தை நாம் இவ்வுலகில் இருக்கும்போதே அனுபவிக்கும் போது பேரின்பம் மட்டும் பின்னரா? நம்மை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர்பாதை போட்டு காட்டியிருக்க, அதை விட்டுவிட்டு நாம் தள்ளுபட்ட கடையர்களைப் போல் விருதாவாக சுற்றி வருகிறோம். வேத ஏட்டிலுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான், வயிறு வளர்ப்பது அல்ல. மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை, அவைகள் படித்து வயிறு வளர்க்கவில்லை. ஈசன் அது அதற்கு தக்கபடி உணவூட்டி வளர்க்கிறான். நம்மிலுள்ள தெய்வீக மலையை, ஸ்வயம் பிரகாச நித்தியானந்த மணியை அறிவதே படிப்பதன் பயன். நாம் முதல் படிக்க துவங்கும்போது உபாத்தியாயர் 3 ஏடுகளில் எழுத்துக்களை எழுதி 3 வாரடைகளில் அவ்வேடுகளை கோர்த்து ஒரு முடி போடுகிறார். அதை பிரம்ம முடி என்றும் சொல்வது உண்டு. முதலில் உயிரெழுத்து என்று சொல்லப்பெறுகின்ற அ முதலியவைகளை சொல்லிக் கொடுக்காமல் அறியோம் நற்றாள்கள் குருவாழ்க குருவே துணை ஹரி நமோத்து சிந்தம் என்று சொல்லிக் கொடுப்பதினாலேயே நாம் எதனையோ ஒன்றை அறிவதற்காகவேதான் படிக்கிறோம். அழிவில்லாத முதலை கைப்பற்றி அதை நம்முடைய முதலாக ஆக்கிக் கொள்ளவேதான் படிக்கிறோம் என்று தெரிகிறது. ஒருவன் பசிக்கு கருப்பட்டி கொடுத்தால் அதை கொடுத்தவன் மீதே கல்லாக எறிவது போலவும், ஒரு தம்படிக்காக 100 ரூபாய் நோட்டை மாற்றுவது போலவும் படிப்பை நாம் உபயோகித்து வருகிறோம்.
மாத்திரை மீது சர்க்கரையை பூசி வைத்து அதை நோயாளிக்கு இனிமையாக கொடுப்பது போல, பிறவிப்பினி நீக்கும் பரபோக வாழ்வாகிய மருந்தை தேடி அடையவே வெளியிலே கோயில், குளம், புராணம், ஆச்சார அனுஷ்டானம் முதலியவற்றை பெரியோர்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள். அவை சர்க்கரையே. மருந்தின் மீது உள்ள சர்க்கரையை மட்டும் நக்கினால் நோய் போகுமா? மருந்தை உட்கொண்டால்தான் நோய் போகும். மருந்து வேறே இருக்கிறது. வாழைப்பழத்தைப் போலே மரத்தினால் செய்து காட்டினால் உண்மையான வாழைப்பழத்தை அறிந்து வாங்கி தின்பதற்கு முயற்சிப்பான் என்று காட்டப்பட்டதேயல்லாமல், மரப்பழத்தையே கரண்டி தின்ன வேண்டும் என்று அது செய்து காட்டப்பெறவில்லை. பொய்ச் செல்வத்தை காப்பாற்ற மாட மாளிகைகள், பெட்டகங்கள் வேண்டும். அதேபோல் இந்த மெய்ஞான முதலை காப்பாற்ற உன் முழு மனமாகிய பெட்டகம் வேண்டும். செல்வம் முதலியன உருவம், இது அருவம். நாம் ஒரு வியாபாரம் செய்தால் அதில் லாபமும் வரும், நட்டமும் வரும். ஆனால் இந்த மெய் வியாபாரம் அதை போன்றதல்ல. இதில் லாபம் ஒன்றே பெற வேண்டும், நட்ட பேச்சே வரக்கூடாது. மற்ற வியாபாரங்கள் பிறர் மதிக்கச் செய்வது, இது தன் ஜீவனே தன்னை மதிக்கும்படி செய்வது. ஜீவன் முக்தர் வாக்கின் வலிமை அளவிடக்கூடாதது. ஒருவன் பிறர் பழிக்கத்தக்கவனாயிருப்பினும் ஒரு ஜீவன் முத்தர் அவனை பார்த்து நல்லான் எனின் அவன் அப்படியே ஆவான். ஆண்டவன் சாதியற்றவன், சாதியுற்றவன் அவனை அடைய முடியாது. மனுக்குலம் முழுதும் ஒரே சாதிதான் என்ற ஆண்டவனுடைய நோக்கத்திற்கு ஒத்து நடந்தால்தான் அவனுடைய தயவை பெறலாம். ஆண்டவனுடைய அந்த நிரந்தர குணம் நமக்கு வரவேண்டும். ஈசனே எல்லா மதங்களையும் உண்டாக்கினான். ஒரு மதத்தின் வேர் செல்லரித்து அதன் மெய்ச்செயல் அற்றுப்போகும்போது இன்னொரு மதத்தை அவனே உண்டாக்குகிறான். உபதேசத்திற்கு முன் நீங்கள் படித்திருந்த உங்கள் படிப்பை மெச்சிக்கொண்டிருந்தீர்கள். அதுவே போதும் என்று திருப்தியோடும் இருந்தீர்கள். உபதேசம் வாங்கியதும் அது எவ்வளவு மட்டமானதாக, பிரயோஜனமற்றதாக போயிற்று. அதனால் ஓர் அகந்தை, மேட்டிமை என்னும் தீக்குணம், முரட்டுக்குணம் முதலியன அவரவர் தேகலட்சணத்திற்கு தக்கவாறு வரும். முன்னே உபதேசம் பெற்றுள்ள பிள்ளைகளோடு கூடி பழகுவதால் அக்குணங்கள் விலகும். அப்படி விலகாதவனின் கதி அதோகதியே. ஆசான் உன்னை பாதுகாக்க வந்து திருத்தினால் அவர்களோடு இணங்கி நீ ஒத்துழைக்க வேண்டும். ஒரு குழந்தையின் நாவுக்கும் மனதுக்கும் ருசியாக உள்ள பொருள் வயிற்றுக்கு பயன்படாது. நாவுக்கு வெறுப்பாய் உள்ளதே அதற்கு பயன் தரக்கூடியதாய் இருக்கும். அதுபோலவே உங்கள் நினைவுக்கு ருசியாயுள்ளது ஜீவனுக்கு பயன் தராததாய் இருக்கும். வெறுப்பாக உள்ளது பயன் தரக்கூடியதாக இருக்கும். பைய பைய தின்றால் பனையையும் தின்றுவிடலாம். இது உங்கள் பாட்டையர் அவர்களின் திருவாக்கு. அதுபோலவே இந்த மெய்யையும் பைய பைய இடையராது பழகி தேர வேண்டும். ஒரே அடியில் செய்து முடித்து விடலாம் என்ற பேராசை எண்ணம் இதில் வரக்கூடாது. உபதேசத்திற்கு முன்னே உங்கள் மனதை முன்னும் அறிவை அதற்கு பின்னுமாக வைத்திருந்தீர்கள். உபதேசத்திற்கு பின் அறிவை முன்னும் அந்த அறிவின் வழி உங்கள் மனதையும் நடக்க விடுங்கள். இந்த முறையில் நடப்பதுதான் மெய்வழி. தவம், நிஷ்டை, யோகம் இம்மூன்றும் ஒரு பொருட்சொற்களே. பூரண ஞான நிஷ்டை என்பது தூலம், சூக்குமம் என இருவகைப்படும்.
தூலஞான நிஷ்டை என்பது குருவுக்கு ஒத்து செயல் பழகி வருவது. சூக்கும ஞான நிஷ்டை என்பது அகம்பாடுற்றோங்கும் சகச நிஷ்டை. முகமுகத்தில் தந்தையாகவும் அகமுகத்தில் தாயாகவும் ஆகிறவரே குரு. அந்த செயலில்லாத மற்றையோர்க்கு அப்பெயர் பொருந்தாது. குழந்தை பருவத்தில் யதார்த்த அறிவு இருக்கிறது. பின்னர் மாயை கலப்பால் மறதி உண்டாகிறது. இந்த உலகப் படிப்பினுடைய பயன் கடைசியில்தான் கிட்டும். ஆனால் ஞான கல்விக்கு பயன் ஆரம்பத்திலேயே கிட்டுகிறது. ஒருவன் ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முக்தன் என்னும் பெயருக்கு அவன் உரியவனாகின்றான். அத்தகைய ஞான முதலை ஒரு ஜீவன் முக்தர் அல்லாது வேறு எவர் கொடுப்பினும் நிஜப்பயன் இல்லை. எம் மெய்வழி சபையில் எமது ஐயன் அவர்களின் உத்தரவுப்படியே பிள்ளைகள் சேர்க்கப் பெறுகிறார்கள். ஊமையன், குருடன், செவிடன் இவர்கட்கு ஞானம் கொடுக்கலாகாது என்பது தேவக்கட்டளை. நூல்களிலும் அப்படியே சொல்லப்பெற்றிருக்கின்றது. நம் நினைவுக்குள்ளே இன்னொரு நினைவு இருக்கிறது. அந்த அகமைய உள் நினைவை தொட்டால் அப்போது உண்டாகும் ஆனந்தத்திற்கு இந்த உலகில் வேறு எதுவும் ஒப்பில்லை. அது கைவரவான பின் மற்ற எல்லா இன்பமும் கசந்து போகும். அந்த இன்பத்தை அனுபவிக்க கிட்டிய ஒருவனுக்கு ஆசானை பாராத ஒரு நாள் ஒரு யுகம் போல தோன்றும்.